ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த கேள்விக்கு இப்போ ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, அதுவும் வந்து பாசிட்டிவான ஒரு ஆன்சர். அது என்னென்னா, நான் வந்து ஐடிகேலேருந்து விலகிட்டேன், ஆனால் திரும்பவும் நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக இப்போ ஒரு மாவட்டத்தில் ஒரு பாசிட்டிவான ரிப்ளை வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் வெளியிட்டிருக்க அறிவிப்பு தான். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 7756 இல்லம் தேடி கல்வி மையங்கள் இருக்குது. அதில் 5729 தன்னார்வலர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ மீதி இருக்கவங்க எல்லோரும் என்ன ஆனாங்கன்னா, அவங்க ஐடிகேலேருந்து விலகிட்டாங்க. ஸோ விலகின அவங்கள திரும்பவும் இணைப்பதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவங்களே வந்து உங்களை கால் பண்ணி ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் நீங்கள் விலகி இருந்தீங்க, ஒருவேளை வந்து மேரேஜால் நீங்கள் விலகி வேறு ஊருக்கு போயிட்டீங்கன்னா உங்களால் இங்கே ஜாயின் பண்ண முடியாது, பட் வேறு இடத்துல வேகன்சி இருந்தால் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதே ஊர்லேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் கிளாஸ் எடுக்க முடியும்னா திரும்பவும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து தன்னார்வலர்கள் இல்லை அப்படின்னா புதிய தன்னார்வலர்களையும் வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை வந்து திருப்பூர் மாவட்டம் இப்போது வெளியிட்டிருக்கு. இதே போல் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் இளம் தேடி கல்வியில் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி மையங்களில் தன்னார்வலர்கள் இல்லாத பட்சத்தில் மற்ற இடங்கள்லையும் விலகிய தன்னார்வலர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கப்படும். அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கவங்க, நீங்கள் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் உங்களுக்கு கால் பண்ணுறாரா பாருங்கள். இல்லை உங்களுக்கே ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட கேட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தலைமை ஆசிரியர் அல்லது பிஆர்டி கிட்ட கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.